ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி காலையிலே கிச்சனுக்கு வந்தாச்சு எப்பயும் போல். இன்றைக்கி வந்து நித்தீஸ்ரீ அப்பாவுக்காக காப்பி போட பால் சுட வச்சிட்டேன். நம்ம பிரியா நித்யாவுக்காக காலையில் வந்து சமையல் ஒன்று நடக்கும். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பு போட்டு கூட்டு வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வச்சேன். எப்பயுமே பொரியல் பண்ணிவிடுவேன், இல்லை பருப்பூசலி பண்ணுவேன். இன்றைக்கி தான் கூட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. எந்த தவப்புமே இல்லை. பொரியல் பருப்பூசலியை விட இது செம்மையாக இருந்தது. பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ பசங்களுக்கு கொடுத்து லஞ்சு பேக் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌ சௌ பொரியல், நல்லா கடலைப்பருப்பு போட்டு நிறைய. அவளுக்கு பிரியாவுக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கடலைப்பருப்பு பெருசு பெருசாக காய வெட்டி போட்டு பருப்பு நிறைய போட்டு அவளுக்கு பொரியல். இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. மிச்சம் மீதி இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லஞ்சு வேறு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் நித்யஸ்ரீ வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து பத்து பத்திரத்தெலாம் ஒழிச்சு போட்டு தேய்க்கணும், கழுவணும், முழுவதுங்கெல்லாம். அதுக்கு நடுவில் அவங்க அப்பா கடைக்கு கிளம்பிட்டாரு. ஒரே வம்பு. இன்றைக்கி ஒரு வம்பு பண்ணி அவங்க அப்பாட்ட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேலைக்கு கிளம்பி விடாமல் ஒரே ஆட்டம் ஆடிட்டுருந்தா சரின்னு. அப்போ தான் இந்த சாங்ஸ்லாம் போயிட்டு இருந்ததா, அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நாகர்கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தார். இது வந்து ஆந்திராவிலேருந்து வருதாம், நந்தினி பிராண்டு கீ. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு நெய் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நெய் நாகர்கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தார். நம்ம நித்யஸ்ரீ என்ன பண்ணுறா பார்க்கலாம். நம்ம நித்யஸ்ரீ ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டா. ஹாய். ஸ்கூலில் நேற்று என்ன கொடுத்தாங்க உனக்கு? ஷூ கொடுத்தாங்க. எடு ஷூ. ஷாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நேற்று அவங்களுக்கு ஸ்கூலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30. இனி 9 மணிக்கு அவங்க அப்பா கடையிலேருந்து வருவார். நம்ம நித்யஸ்ரீக்கு பூ எப்படி இருக்கு சொல்லுங்கள். கட்டுமா? அன்றைக்கி நாகர்கோவிலேருந்து வாங்கி வந்தார்ல செவ்வந்தி, இந்த கலரில் இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது செல்லக்குட்டிக்கு. இதுதான் கொடுத்துருக்காங்க ஷூவும் சாக்ஸும். வேறு என்ன கொடுத்தாங்கடா? முடிஞ்சுதா? அவ்வளோதான் கொடுத்தாங்களா? சரி, ஓகே. இது நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கட்டு. சூப்பராக தான் இருக்குது. எயிட்டா? அடி தங்கமே, சூப்பர். 8 நம்பரில்? ஓகே ஓகே. சரி, நம்ம கடைக்கு போவோம். அப்பா வந்து உன்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போ. சொல்லவா? ஸ்கூல் போட்டு போறியா? சரி, போட்டுக்கோ. இன்றைக்கி போட்டு போ, எப்படி இருக்கு பார்ப்போம். என்ன போடு, ஷூ எப்படி போடுவாங்க போடு. அப்படி உட்காரணுமா? சாக்ஸ் போடணுமே ஃபஸ்ட்டு. ஐயா, சாக்ஸ் போட்டு தான் போடணும், இல்லைன்னா வலிக்கும். மடியே சினிங்க கூடாதுடா இதுக்கும். சரியா? வெரி குட். அப்படி தான் போடணுமா? சாக்ஸ் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, குவாலிட்டியே இல்லை. சூப்பர் சூப்பர். அரி பாப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக கேர்ள்ஸ் எடுத்து மேலே விட்டுட்டு. டாடாடாடாடா, அவ்வளோ காலே தெரிகிற அளவுக்கு மெல்லிசாக இருக்குது பாருங்கள். முடியலையாடா அது, அம்மா வரேன் இரு இரு. அவளுக்கு ஈஸியான மெத்தட் எப்பயும் போடுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட் கேர்ள். இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணுமா? இல்லைடா, இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணு. வராது. சூப்பர், வெரி குட். சட்டை இழுத்து விடு நல்லா. மடி சட்டை இழுத்து விடு. அவ்வளோதான். சரி விடு, வேண்டாம். அம்மாடி ஷூ போட்டு பார்ப்போம். அது சாக்ஸ் நல்லா இல்லை. சும்மா ஷூ மட்டும் போட்டு காட்டுங்க. எழுந்து உட்கார். வெரி குட், அவ்வளோதான். போடு, எழுந்துரு. இதையும் போடு, இந்த ஷூவும் போடு. செம்ம. அரி தள்ளன்னா நம்ம நித்யஸ்ரீ தான், அவ்வளோதான். வெரி குட், அப்படி தான் போடணும். அப்பா சூப்பர். நேரம் நில்லு. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ். அப்பாடி என் அறிவு செல்வமே. குட் குட் குட்.
செம்ம சூப்பர். அரி தங்க மயில், ஏய் அடேங்கப்பா பாரா. ம் சூப்பர். செல்லத்துக்கு அழகாக இருக்கு, சரியா? சூப்பர், குட் கேர்ள். நம்ம நித்தீஷ் எப்படிலாம் குட் கேர்ளாக இருக்கா பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும் குட் கேர்ளாக. சூப்பராக இருக்கு செல்லம். சரி வா கடைக்கு போகலாம் வா. ஆட ஆட ஏ அம்மா ரொம்ப கோயிக்கிறாளா. பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோர்லாம் போட்டாச்சு, வாசலில் படியும் வச்சாச்சு பாருங்கள். இன்னும் இது வந்து என்ன செய்யறது, நைட்டு வரைக்கும் அந்த இதெல்லாம் போட்டது. சரி அங்கே செடியெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தின்ன மாதிரி கட்டி விட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பப்புள் இருந்த இடத்துல இந்த பைப் இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ ஃபுல்லாக ஏதாவது மழை பெஞ்சதுன்னா வாஷ் அவுட் ஆகிடும், ஆனால் பெய்யுமா என்னன்னு தெரியல. அதுக்கு நடுவில் நம்ம ரோஸ் எல்லாம் இப்படி பூத்துருக்கு, சூப்பராக இருக்கா. இதெல்லாம் பாட்டில் வந்து எடுத்து வைக்கணும், டைமே இல்லை. சரி ஈவினிங்காவது பார்ப்போம், அழகாக இருக்குல்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு கவரில் ஹேண்டிலுக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டேன். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கிளாஸ் வச்சுட்டு அழகாக பாரேன். சூப்பர், நல்லா போடுமா. இது ரெண்டு இருந்திருக்கு, அதாவது டபுள் டோர் இருக்குல்ல, அதுக்காக போல இருக்குது. அது தெரியாமல் நானும், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் டோருக்குன்னு வாங்குறது ஃப்ரிட்ஜுக்குன்னு, ஐயோ அது தெரியாமல் போயிட்டு ரெண்டையும் ஒன்றா அமிச்சு. இல்லைடா உள்ளே இல்லை, இது காமி பார்த்தா ஒன்று தான் அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் டைட் பண்ணால் போதும். மற்றபடி இது ரெண்டு தான், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில், அது ரெண்டுக்குள்ளது நீங்கள் தான் அப்படி போட்டிங்க சரி பண்ணுங்கன்னாங்க. சூப்பராக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேண்டில் தான், வேணா இன்னொன்று இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ம் போடுமா, ஆ அப்படி தான் இரு சார், கரெக்ட் பண்ணி போடு. ம் எடு சூப்பராக இருக்கா, ஐயோ இது தெரியாமல் ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அசிங்கமாக ஆக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, பார்க்கவும் அழகாக இருக்குது, செட் ஆகிடுச்சு கரெக்டாக. அதுதான் தெரியலன்னா கேட்டுக்கணும். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், இதுதான் மாடல். ஓகேவா? சரி ஓகே நித்யா. ஆ சரி வா, அப்பா வந்தாச்சு போகலாம். அப்பா வெயிட்டுனா வெயிட்டு, இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெயிட்டு. சரி பரவாயில்லவா, நல்லா படிக்கணும்ல, அதுக்கு தான் நிறைய வெயிட்டு. இதெல்லாம் ஒட்டிக்கிச்சு, அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு சிமெண்டு. ம் ம் வாங்க, ஐயோ காலை அப்படி கூடாது, அப்படியே வா. சரி மெதுவா வை, காலை வை, நடுவில் வை. ம் வை, மெதுவாக வச்சு வா. ம் அவ்வளோதான், வந்துருங்க. சூப்பர். ம் சிமெண்ட் பால் ஊட்டிச்சு, இப்போ எடுத்துட்டு. ம் சரி நான் எடுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆச்சு. எல்லாம் நைட்டு தான் போட்டாங்க, அதனால் எல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கெல்லாம் கூட நைட்டு தான் போட்டது, எல்லாம் தண்ணி ஊற்றி விட்ருக்கோம் காலையில். சரி நித்யா பாய். ம் Bye, thank you for watching. Bye. Sale. Bye. Thank you for watching. Bye. Okay.